ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாசு ஆன்மீகம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க காதல் திருமணம் நடைபெற மந்திரம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஸ்லோகமும் பரிகாரமும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். கூடவே திருமண தடை இருக்குது, திருமணம் டிலே ஆகுது அப்படிங்கிறவங்களுக்கான எளிய பரிகாரம் வீட்டிலே செய்யக்கூடியது இங்கே சொல்லியிருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாசு ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. காதல் திருமணம் பணம் முடிவு பண்ணவங்க அவங்க பார்ட்னரை சூஸ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்கான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட ஆசீர்வாதத்தோடு இந்த திருமணம் நடந்துச்சுன்னா உண்மையிலேயே உங்கள் லைஃப் ரொம்ப சக்ஸஸாக இருக்கும். எந்த ஒரு பரிகாரமும் ரெகுலராக செய்யணும். தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரும்போது தான் அதுக்கான பலன் நமக்கு தெரியும். ஒரு நாள் ரெண்டு நாள் செஞ்சுட்டு பலனை எதிர்பார்க்கக்கூடாது. இந்த ஸ்லோகம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரும்போது மேரேஜ் வரைக்கும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். மேரேஜ் லைஃப் சக்ஸஸாக இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. இது கிருஷ்ணருடைய ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை ஒரு ஃப்ரைடே அன்னைக்கு ஆரம்பிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு குளிச்சிடணும். குளிச்சுட்டு பூஜை அறையில் ரெண்டு விளக்கேற்றி வச்சு இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டு வரணும். காலை நேரம் பிரம்ம முகூர்த்தமாக இருந்தால் நல்லது. அப்படி முடியாதுங்கிறவங்க மாலை நேரம் 6-7 மணிக்குள்ளே இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டு வரலாம். தினமும் 108 தடவை இந்த ஸ்லோகத்தை சொல்லணும். தொடர்ந்து 21 நாள் சொல்லணும். ஸ்டார்ட் பண்ணுறது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணணும். அந்த ஸ்லோகம் ஓம் தாமோதராய வித்மகே ருக்மணி வல்லபாய தீமகி தன்னோ கிருஷ்ண பிரச்சோதயா. இந்த ஸ்லோகத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரும்போது நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ அவங்களே உங்களுக்கு லைஃப் பார்ட்னராக கிடச்சிருவாங்க. அடுத்தது சுக்கர பகவானுக்குரிய பரிகாரம். எப்போதுமே நம்ம விரும்புகிற மன வாழ்க்கை அமையணும் அப்படின்னு நினைக்கும் போது சுக்கர பகவானை வழிபட்டோம்னா மன வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதுவும் காதல் திருமணம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம். இந்த பரிகாரம் கோவிலில் போய் செய்யக்கூடிய பரிகாரம். அதனால் லாக்டவுன் முடிஞ்ச உடனே நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டு வரலாம். நவகிரகத்தில் இருக்கிற சுக்கரனுக்கு வெள்ளிக்கிழமையில் சுக்கரஹோரை நேரத்தில் காலையில் 6-7 அப்படி இல்லைன்னா 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ள இந்த நேரத்தில் நவகிரகத்தில் இருக்கிற சுக்கர பகவானுக்கு வெண் தாமரை பூ வாங்கி வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணணும். கூடவே 2 நெய்தீபம் ஏற்றி வைக்கணும். இதை தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செஞ்சுக்கிட்டு வரணும். இந்த வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் விரும்புகிற மன வாழ்க்கை உங்களுக்கு அமையும். நவகிரகத்தில் கிழக்க ஃபேஸ் பண்ணி இருக்கிறது சுக்கரன். ஒரு பக்கம் புதன் இருக்கும். சுக்கரனோட வலது பக்கம் சந்திரன் இருக்கும். சுக்கரனை வழிபடும் போது நமக்கு அழகு, லக்ஸுரி லைஃப், காதலில் சக்ஸஸ் இது எல்லாமே கிடைக்கும். அடுத்ததாக வீட்டில் வரன் பார்க்குறாங்க ஆனால் எதுவுமே சரியாக அமைய மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க, திருமண தடை இருக்குது, தாமதமாகிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு வீட்டிலே செய்யக்கூடிய 2 எளிய பரிகாரமும் கோவிலில் போய் செய்யக்கூடிய 2 பரிகாரமும் சொல்லியிருக்கிறேன். முதல் பரிகாரம் இது வீட்டிலே செய்யக்கூடியது. வீட்டில் பூஜை அறைய முதல் நாளே சுத்தம் பண்ணிடணும். இது வெள்ளிக்கிழமையில் செய்யக்கூடிய பரிகாரம். வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு நம்ம ஒரு அம்மன் ஃபோட்டோ வீட்டில் இருக்கிறது, அது எந்த அம்மனாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த அம்மன் ஃபோட்டோவை சுத்தமாக தொடச்சி சந்தனம் குங்குமம் வச்சு பூ வச்சு ரெடி பண்ணிக்கணும். அந்த அம்மனுக்கு விரலி மஞ்சளில் மாலை கட்டி போடணும். ஃபோட்டோவோட சைஸுக்கு தகுந்த மாதிரி 5 மஞ்சளோ 9 மஞ்சளோ கட்டி மாலையாக போடணும். அந்த மாலையை கட்டுறதுக்கு வெள்ளை நூல் எடுத்து அதில் மஞ்சள் தண்ணியில் நினச்சி அந்த நூலில் இந்த மாலையை கட்டணும். அந்த அம்மனுக்கு வீட்டில் நெய்தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும். அப்படி செய்யும்போது 2 வெத்தலையும் 2 பாக்கும் கூடவே குண்டு மஞ்சள்னு சொல்லுவாங்கல்ல வங்காள மஞ்சள், அதில் ஒன்று வச்சு பூஜை பண்ணணும். பால், வாழைப்பழம், கல்கண்டு, ட்ரை ஃப்ரூட்ஸ் இப்படி எது வேணாலும் வச்சு நெய்வேத்தியமாக படைக்கலாம். எந்த அம்மனோட ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணுறோமோ அந்த அம்மனுக்குரிய அஷ்டோத்திரத்தை சொல்லி 108 தடவை குங்கும அர்ச்சனை வீட்டிலே பண்ணலாம். இது ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் சுக்கரஹோரையில் செய்யணும். ஒரு தடவை செஞ்சால் கூட போதும். அன்னைக்கு கரி நாள், அஷ்டமி இப்படி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கணும். அப்படி பூஜை பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம வீட்டு பக்கத்தில் நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது வயசில் மூத்த சுமங்கலி இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம வீட்டுக்கு கூப்பிடணும். அவங்கக்கிட்ட இந்த வெத்தலை, பாக்கு, குண்டு மஞ்சள் இதெல்லாம் வச்சு கொடுத்து அதோட கூடவே பூ, பழம், ஜாக்கெட் பிட்டு எல்லாத்தையும் அவங்களுக்கு வச்சு கொடுக்கணும். சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க காலில் நமஸ்காரம் பண்ணி குங்குமம் வச்சு விட சொல்லணும். திருமண தடை போகிறதுக்கு இது ரொம்ப எளிமையான பரிகாரம். இது ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை செஞ்சால் கூட போதும். இது வீட்டிலே செய்கிற பரிகாரம். அடுத்த பரிகாரமும் வீட்டிலே செய்யக்கூடிய பரிகாரம் தான். செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இதை செஞ்சுக்கிட்டு வரணும். செவ்வாய்க்கிழமை காலையில் 8-9, அதே போல் வெள்ளிக்கிழமை காலையில் 6-7 இந்த பரிகாரத்தை செய்யணும். முதல் நாளே நம்ம பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிடணும். நம்ம வீட்டில் முருகன் வள்ளி தெய்வானையோடு இருக்கிற ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கணும்.
தனியாக இருக்கிற முருகன் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. அந்த ஃபோட்டோவை தொடச்சி சுத்தம் பண்ணி சந்தன குங்குமம்லாம் வச்சு பூ வச்சு காலையில் அதை அலங்காரம் பண்ணிடணும். புது மண்ணகல் விளக்கு ரெண்டு எடுத்துக்கணும். ரெண்டையுமே நெய் தீபமாக போடணும். திரி சிகப்பு கலர் திரியாக இருக்கணும், அதுவும் ரெட்டை திரியாக இருக்கணும். ரெட்டை திரியை ஒன்றா இணைச்சி போடணும். இது போல் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும். நமக்கு என்ன நெய்வேத்தியம் வேணாலும் வச்சு படைக்கலாம். சிகப்பு திரி போட்டு எப்பவும் தீபம் ஏற்றுறவங்களுக்கு இனிமையான திருமண வாழ்க்கை அமையும். இதுவும் ரொம்ப சிறப்பான பரிகாரம். வீட்டிலே செய்யக்கூடியது, ரொம்ப எளிமையான பரிகாரம். அடுத்த ரெண்டு பரிகாரமுமே கோவிலில் செய்யக்கூடிய பரிகாரம். லாக்டவுன் முடிஞ்ச உடனே, கோவில் திறந்த உடனே நீங்கள் செய்யலாம். இந்த பரிகாரம் அமாவாசை அன்னைக்கு செய்யக்கூடிய பரிகாரம். பொதுவாக அரச மரத்தடியில் இருக்க விநாயகர் கோவிலில் நாகர் சிலை இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். அமாவாசை அன்னைக்கு காலையில் நல்ல நேரமாக பார்த்து ராகுகாலம் யமகண்டம் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நேரத்தில் நாகர் சிலைக்கு முதல்ல தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணணும். மஞ்சள் தூளை நல்லா தண்ணியில் குழச்சிக்கிட்டு அந்த நாகர் சிலை முழுக்க தடவணும். அதுக்கப்புறம் குங்குமம் எல்லா இடத்துலையும் வச்சிடணும். அந்த சிலைக்கு கொஞ்சம் பூ வச்சுட்டு நெய்வேத்தியமாக வாழைப்பழமோ கல்கண்டோ வைக்கலாம். ரெண்டு நெய் தீபம் ஏற்றி வச்சிடணும். யாருக்கு திருமண தடை இருக்குதோ அவங்க தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். தாலி கயிறில் விரலி மஞ்சள் ஒன்றை கட்டி அதை தாலி கட்டுற மாதிரியே ஆண் பெண் யாருக்கு திருமண தடையோ அவங்க அந்த சிலைக்கு தாலி கட்டணும். அப்படி செஞ்சதுக்கப்புறம் அரசமரம், விநாயகர், அந்த நாகர் சிலை மூணையும் சேர்த்து 9 முறை வளம் வரணும். இது ரொம்ப நல்ல பரிகாரம். ஒரு அமாவாசைக்கு செஞ்ச உடனேயே பலன் தெரியும். சீக்கிரமே நல்லபடியாக வர நமைச்சு கல்யாணமும் நல்லபடியாக முடிஞ்சிடும். அடுத்த பரிகாரமும் கோவிலில் போய் செய்யக்கூடிய பரிகாரம் தான். துர்கை அம்மனுக்கு அஷ்டமி நாளில் செய்யக்கூடிய பரிகாரம். ஒரு அஷ்டமி அன்னைக்கு, அதுவும் முக்கியமாக அது செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் ரொம்ப நல்லது. செவ்வாய்க்கிழமை காலையில் 8-9 சுக்கரகோரை, அந்த நேரத்தில் துர்கை அம்மன் கோயிலுக்கு போய் ரெட் கலர் பட்டு கிளாத் ஒன்று எடுத்துக்கணும். அது சின்ன துர்கை அம்மன் சிலையாக இருந்துச்சுன்னா பிளவுஸ் பிட்டு மாதிரி ரெட் கலரில் பட்டு கிளாத் எடுத்துக்கலாம். பெரிய சிலையாக இருந்துச்சுன்னா நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி ரெட் கலர் சேரீ எடுத்து கொடுக்கலாம். பட்டா எடுத்தாலும் எடுத்து கொடுக்கலாம், இல்லை காட்டன் சேரீ நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுக்கலாம். அடுத்ததான் 21 எலுமிச்சம்பழத்தை மாலை கட்டி எடுத்துக்கிட்டு போயிடணும். அரளிப்பூ மாலையும் எடுத்துக்கணும். இதை அந்த கோவிலில் கொடுத்துட்டு அபிஷேகம் முடிஞ்சால் அன்னைக்கு அபிஷேகம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அர்ச்சனை மட்டும் பண்ணிவிட்டு ரெண்டு நெய் தீபம் ஏற்றி துர்கை அம்மனை வழிபாடு பண்ணிவிட்டு வரணும். அதோடு கூடவே வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ராகுகால நேரத்தில் துர்கைக்கு தொடர்ந்து விளக்கு போட்டுக்கிட்டு வந்தோம்னாலும் திருமண தடை இருந்துச்சுன்னா அது விலகிடும். எப்போ நம்ம துர்கை அம்மன் கோயிலுக்கு போனாலும் குங்குமம் ஒரு பாக்கெட்டும் மஞ்சள் ஒரு பாக்கெட்டும் வாங்கி கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது அதை அர்ச்சகர் வர்றவங்களுக்கு எல்லா சுமங்கலிகளுக்கும் கொடுப்பாரு. அதை அவங்க அவங்களுடைய மாங்கல்யத்தில் வச்சுக்கும் போது நம்மளுடைய மாங்கல்யம் பலமும் பெருகும். திருமண தடை விலகவும் மனதுக்கு பிடித்த வரன் அமையவும் எளிமையான பரிகாரம் இங்கே சொல்லியிருக்கேன். வீட்டில் செய்கிறதும் சொல்லியிருக்கிறேன், கோவிலில் போய் செய்கிற பரிகாரமும் சொல்லியிருக்கிறேன். இதில் உங்களுக்கு எது வசதியோ அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரும்போது நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.